ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்ப்போம், நம்ம சாம்சங்கில் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஸ்மார்ட் ஃபோன் பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். சாம்சங் கேலக்ஸி ஜெட் ஃபோல்ட் 2 5G ஸ்மார்ட் ஃபோன் பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபுல் ரிவ்யூ நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, இதோட என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இதோட டிஃபெக்டிவ் என்னென்ன இருக்குது சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், என் பேர் வந்து ஹைதர். நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வா ஹைதர் டெக் சேனல். போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே நண்பர்களே, நேரத்தை மீன் அடிக்காமல் நம்ம வந்து வீடியோக்குள்ளே போவோம். இதை பற்றி சொல்லணும்னா, நமக்கு வந்து ஃபோல்டபுள் டெக்னாலஜியோட சாம்சங் வந்து லாஸ்ட்டு செப்டம்பர் மந்த் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனு. அது ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜி தான் ஃபோல்டபுள் நமக்கு. அதுக்கப்புறம் இதோட கேமரா பார்த்தா 12 MP வந்து வேறு லெவலில் தான் வந்து எடுத்து வந்திருக்காங்க சாம்சங். இப்போல்லாம் பார்த்தோம்னா நமக்கு வந்து 100 MP போயிட்டுருக்காங்க, ஆனால் இவங்க 12 MP வந்து நல்ல ஒரு கேமரா ஃபீச்சர்ஸோடு தான் எடுத்து வந்திருக்காங்க நமக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா இதோட ப்ரைஸ் பார்த்தா நமக்கு வந்து யோசிக்க வைக்கிற அளவுக்கு வந்து இதோட ப்ரைஸ் வந்து எடுத்து வந்திருக்காங்க சாம்சங் கேலக்ஸி ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனில். நமக்கு யூஐ ப்ரைஸ் பார்த்தோம்னா 6000 அந்த மாதிரி லெவலில் வந்து நமக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கிடைக்கும் நமக்கு. அதே மாதிரி இந்தியாவோட ப்ரைஸ் பார்த்தோம்னா 1,49,000 ருபீஸில் வந்து நமக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கிடைக்கும் நமக்கு. இதோ இந்த ப்ரைஸுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒர்த்தா இல்லையா சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து வீடியோவை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸுக்கு வந்து ஒர்த்தா இல்லையா சொல்லிட்டு தெரியும் உங்களுக்கு. இதோட டிஸ்பிளே பார்த்தா நமக்கு வந்து 2 டிஸ்பிளே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மெயின் டிஸ்பிளேயும், ரெண்டாவது பார்த்தோன்னா கார்னர் டிஸ்பிளே வந்து இதில் கொடுத்துருக்காங்க நமக்கு. இதோட கார்னர் டிஸ்பிளேயோட சைஸ் பார்த்தோன்னா 6.20 inches வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மெயின் ஸ்க்ரீனோட டிஸ்பிளேயோட இன்ச்சஸ் பார்த்தோன்னா 7.60 inches ஃபோல்டபுள் டைனாமிக் சூப்பர் அம்மோல் 2X கப்பாசிட்டிவ் டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் மெயின் ஸ்க்ரீனோட ரெசல்யூஷன் பார்த்தோம்னா நமக்கு வந்து 1768லிருந்து 2208 pixel வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு இதில். அதே மாதிரி செகண்ட் ஏரியோட டிஸ்பிளே ரெசல்யூஷன் பார்த்தோன்னா 860லிருந்து 2260 pixel வரைக்கும் கொடுத்துருக்காங்க நமக்கு. இதோட பிபிஐ பார்த்தோன்னா 372 ppi, பவர்ஃபுல் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க நமக்கு, HDR10+. அதுக்கப்புறம் இதோட டிசைன் சொல்லணும்னா நமக்கு வந்து இதோட 2 கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கோல்டன், இன்னொன்று வந்து பிளாக் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்டாக நமக்கு கொடுத்துருக்குற வந்து 279 gram வந்து இதில் கொடுத்துருக்காங்க நமக்கு. அதுக்கப்புறம் இதோட ஸ்பீக்கர் பார்த்தோன்னா மேலேயும் கீழேயும் வந்து கொடுத்துருக்காங்க இதோட ஸ்பீக்கர். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா யூஎஸ்பி டைப் சி போர்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க நமக்கு. மைக் பார்த்தோம்னா நமக்கு வந்து கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் மேலேயும் கொடுத்துருக்காங்க இதோட மைக்கு. இதோட டிசைன் பார்க்கணுன்னா பின்னாடி வந்து நல்ல ஒரு டிசைன் தான் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு ஃபினிஷிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க நமக்கு. கேமரா மேலே அந்த கிளாஸ் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு டிசைனை வந்து எடுத்து காட்டுது நமக்கு. இதோட கலரும் நல்லா இருக்குது நமக்கு இதில். இதோட ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தோம்னா நமக்கு வந்து சைடு மானிட்டர் ஃபிங்கர் பிரிண்ட்டு தான் நமக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க நமக்கு. ப்ரொசஸர் பார்த்தோன்னா ஆக்டாகோர் ப்ரொசஸரு. அதுக்கப்புறம் ஜிபியு பார்த்தோன்னா ஆண்ட்ரினோ 650. இதோட சிப்ஸை பார்த்தோன்னா குவாலிகாம் ஸ்னாப் ட்ராகன் 865+ வந்து இதில் கொடுத்துருக்காங்க நமக்கு. இதோட சாஃப்ட்வேர் பார்த்தோன்னா ஆண்ட்ராய்ட் 10 கொடுத்துருக்காங்க. இதோட ரேம் பார்த்தோன்னா 12 GB ரேமு. இதோட ரோம் வந்து 256 GB 572 GB வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில். நமக்கு எக்ஸ்பெண்டபிள் மெமரி வந்து இதில் இல்லை நமக்கு. இதோட வீடியோட கிளாரிட்டி எல்லாம் நமக்கு வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. 4K சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு. அதுக்கப்புறம் இதில் கேம் விளாட்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நமக்கு. நார்மலாக நம்ம கையில் விளாட்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா இந்த டிஸ்பிளே வந்து பெருசாக இருக்குது. அதனால தான் நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சிம் பார்த்தோம்னா நமக்கு வந்து டியூல் நானோ சிம்மு. நெட்ஒர்க் பார்த்தோன்னா 4G and 5G வந்து இருக்குது நமக்கு இதில். இதோட பேட்டரி பார்த்தோம்னா நம்ம கொடுத்துருக்குற வந்து 4500 mAh பேட்டரி, 25W ஃபாஸ்ட் சார்ஜர், 9W ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து இருக்குது நமக்கு இதில். யூஎஸ்பி பார்த்தோன்னா 3.1 mm டைப் சி ஜாக் கொடுத்துருக்காங்க நமக்கு இதில். டால்பி அட்மாஸ் ஸ்டீரோ ஸ்பீக்கர்ஸ் வந்து இதில் எதிர்பார்க்கலாம் நமக்கு. அப்புறம் பார்த்தோன்னா ஹை குவாலிட்டி AKG இயர்ஃபோன் சவுண்டு வந்து கிடைக்கும் நமக்கு இதில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு. இதோட கேமரா பற்றி சொல்லணும்னா நமக்கு வந்து 12 MP வந்து சாம்சங் வந்து வேறு லெவல் தான் சொல்லணும் நமக்கு. நல்ல ஒரு கேமரா, நல்ல ஒரு கேமரா கிளாரிட்டி எல்லாம் நமக்கு வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. இதோட கேமரா பார்த்தா நமக்கு வந்து ரியர் 12 MP குவாட் செட்டப் கேமரா, 12 MP வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 12 MP டெலிஃபோட்டோ கேமரா, 12 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க நமக்கு. இதோட ஃப்ரண்ட் கேமரா பார்த்தா நமக்கு வந்து 10 MP ப்ரைமரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு இதில். இன்டெலிஜென்ட் ஃபீச்சர்ஸ் வந்து எடுத்து வந்திருக்காங்க கேமராவில் நமக்கு சாம்சங்கு. சிங்கிள் டெக் ரியர் கேமரா, செல்ஃபி, டியூல் ப்ரிவியூ, ஃபோட்டோ, வீடியோ, ப்ரோ, பனரம்மா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபுட்டு, நைட்டு, லைஃப் ஃபோர்ஸஸ், வீடியோ,
ப்ரோ வீடியோ, சூப்பர் ஸ்லோ மோஷன், ஸ்லோ மோஷன், ஹைப்பர் ஸ்லாப்பு, HDR 10 ப்ளஸ், ரெக்கார்டிங்கு, 4K சப்போர்ட்டு, ட்ராக்கிங்கு, ஏஎஃப், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து எடுத்து வந்திருக்காங்க நமக்கு சாம்சங் கேலக்ஸி ஜெட் ஃபோல்ட் 2 ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு. அதுக்கப்புறம் இதில் என்ன நல்லது பார்த்தோம்னா, நமக்கு வந்து ஃபோல்டிங் ஸ்க்ரீன் பார்த்தோம்னா பிக் சூப்பர் ஸ்மூத் பிரைட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு இதில், பிக்கர் கவர் டிஸ்பிளே. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மல்டி டாஸ்கிங் கொடுத்துருக்காங்க நமக்கு இதில். பேட்டரி லைஃப் சொல்லணும்னா நமக்கு பரவாயில்ல, இந்த ஃபோனுக்கு வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. அதோட பர்ஃபாமன்ஸ் எல்லாம் சொல்லணும்னா நமக்கு ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க நமக்கு சாம்சங் இந்த ஸ்மார்ட் ஃபோனில். நம்மளோட பேட் பார்த்தோம்னா நமக்கு வந்து இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ப்ரைஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு. அது ஒரு டிசப்பாயிண்டிங் தான் நமக்கு இந்த சாம்சங் ஸ்மார்ட் ஃபோனில். நம்ம பற்றி சொல்லணும்னா நமக்கு வந்து இந்த ப்ரைஸில் வந்து கேமரா வந்து ஆவரேஜ் தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபோல்டிங் ஸ்க்ரீனோட குவாலிட்டி பரவாயில்ல, ஓரளவு நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஐபி ரேட்டு பரவாயில்ல, கம்மியாக தான் கொடுத்தாலும் நல்லா தான் இருக்குது நமக்கு ஐபி ரேட்டெல்லாம். அதுக்கப்புறம் இதை பற்றி சொல்லணும்னா மேபி ஃபியூச்சரில் வந்து இந்த மாதிரி ஃபோன் வந்து அதிகமாக வந்து லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் நமக்கு வந்து நல்ல ஒரு லோ ப்ரைஸ்லேயும் நல்ல ஃபீச்சர்ஸோட வந்து நிறைய பிராண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து லான்ச் பண்ணுவாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தா நமக்கு வந்து இந்தியாவில் வந்து 1,59,000 ருபீஸ் ரேஞ்சில் வந்து நமக்கு கிடைக்கும் நமக்கு. அதே மாதிரி யூஏ ப்ரைஸ் பார்த்தோன்னா 6,000 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து நமக்கு கிடைக்கும் நமக்கு யூஏயில். ஆக மொத்தம் சொல்லணும் நமக்கு சாம்சங் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் பற்றி சொல்லணும் நமக்கு பரவாயில்ல, நல்லா தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஆனால் ப்ரைஸ் மட்டும் தான் நமக்கு வந்து அதிகமாக இருக்குது, அது மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்திருந்தால் நமக்கு வந்து நல்லா இருக்கும் நமக்கு. மேபி ஃபியூச்சரில் வந்து கம்மியாக வாய்ப்புகள் இருக்கும் இந்த மாதிரி ஃபோனுகளுக்கு நமக்கு. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை பக்கத்தில் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வீடியோ வரும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை எல்லாருக்கும் வந்து குட் பை, டேக் கேர்.